அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சுமாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஊட்டி ட்ரிப் போயிருந்தோங்க. அதாவது ஒரு 3 நாள் 2 ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலியும் எங்கள் மச்சாண்டார், அதாவது எங்கள் வீட்டில் அவரோட அண்ணன் ஃபேமிலி. நம்ம வீடியோஸில் போன வருஷம் பார்த்திங்கன்னா அண்ணா எங்கள் மச்சாண்டாரோட பையன் கல்யாண வீடியோலாம் கூட நான் இதில் போட்டிருந்திருப்பேன். அவங்க தான், அவங்க 4 பேர், நாங்கள் 4 பேர்னு, நாங்கள் ஒரு 8 பேர், அது இல்லாமல் டிரைவரோட 10 பேராக கிளம்பி போயிருந்தோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு மேட்டுப்பாளையம் டு குன்னூர், குன்னூர் டு ஊட்டின்னு அந்த வழியாக தான் போவோம். திரும்ப வரும்போது நம்ம கோத்தகிரி வழியாக வருவோம். இந்த தடவை போகும்போது கோத்தகிரி வழியாக போகலான்னு பிளான் பண்ணி அது மாதிரி போயிருந்தோம். ஹில்ஸ் ஏற ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா வியூஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அதனால் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லி எல்லாமே நான் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சஞ்சுமாஸ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கிளைமேட் பார்த்திங்கன்னா இங்கேயெல்லாம் சரியான வெயிலாக இருந்ததுங்க. அங்கே கோத்தகிரிக்கு பக்கம் போக போகவே நல்லா சில்லுன்னு காற்று, அப்படியே கிளைமேட்டெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்ல வேலையாக மழையெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போகும்போது அங்கே கோத்தகிரியில் ஒரு பிரேக் எடுத்து டீ சாப்பிட்டோம். அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நல்ல வேலைங்க, முன்னாடி 2 நாள் நல்ல மழையாக இருந்தது, இன்றைக்கி கிளைமேட்டு நல்லா இருக்குது, பரவாயில்ல, நீங்கள் வந்த டைம் கரெக்டான டைம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஊட்டியில் எங்கெங்கே போனோம் என்னங்கிறதெல்லாம் நான் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா கோத்தகிரி போகிற வழியில் ஒரு வீடு, அதுக்கு முன்னாடி இந்த காகிதப்பூ மரத்தோட ரொம்ப அழகாக இருந்தது. என்னோடய பொண்ணு, பெரிய பொண்ணு போகும்போதே சொல்லியிருந்தா, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் எல்லாம் பார்த்தோமா கோத்தகிரி வழியில் ஒரு வீட்டுக்கிட்ட காகிதப்பூ மரம் ரொம்ப அழகாக இருக்கும், அங்கெல்லாம் நிறைய பேர் பிக்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்டில் போட்டிருந்தாங்க, இன்ஸ்டாவில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் பேசிட்டு போனோம். நாங்கள் பேசிட்டு போகவே அந்த இடமும் கரெக்டாக வந்துருச்சு. உடனே நாங்களும் வண்டியை அங்கே நிறுத்திட்டு போய் அந்த அழகை ரசிச்சுட்டு நாங்களும் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் திரும்ப அப்படியே கிளம்பிட்டோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தொட்டபெட்டா பிளான் பண்ணோம். ஏன்னா எப்போ பாரும் ஊட்டி போயிட்டு வரும்போது தொட்டபெட்டா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவோம். போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு 2 நாளெல்லாம் இருந்து எல்லாம் ஊட்டிக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப லேட் ஆயிரும். அங்கே தொட்டபெட்டாவில் அலௌடு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த டைம் ஃபஸ்ட்டே தொட்டபெட்டா பார்த்துட்டு அப்புறம் மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதே போல் ஃபஸ்ட்டு தொட்டபெட்டா தாங்க போனோம். இது மாதிரி நம்ம ஃபேமிலியோட ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது நல்ல ஒரு நம்மளுக்கு பிடிச்சமான இதமான பாட்டை வண்டியில் ப்ளே பண்ணி விட்டுட்டு அப்படியே சைடில் அந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே போனோம்னா மனசுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இப்போத்த சூழ்நிலைக்கு இது மாதிரி ஒரு பிரேக்கெல்லாம் கண்டிப்பாக வேணும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் எப்படி ஃபீல் ஆகுது என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் அதே போல் இந்த லீவுக்கு ஊட்டி பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேறு எங்காவது போனீங்களா என்னங்கிறதையும் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா மேக்ஸிமம் ஹில் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா கரெக்டான டைத்துக்கு நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்காது. அதுவும் இப்போ வந்து சீசன் டைங்கிறதுனால கண்டிப்பாக எல்லா பக்கம் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், குழந்தைங்க எல்லாத்துக்குமே பசிக்கும். அப்புறம் இன்னொன்று பெரிய ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம சுற்றி பார்க்குற இடமும் சாப்பிட வேண்டிய அந்த ஹோட்டல் இருக்கிற ஏரியாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும், போகிறக்குள்ளே ரொம்ப டயர்டாயிடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே சேஃபாக நல்லபடியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா தொட்டப்பட்டா வந்தாச்சு. காரு நிறையா, அதாவது நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் காரெல்லாம் ஒரு வழியாக நல்லபடியாக பார்க் பண்ணிவிட்டு
நாங்கள் இறங்கி அதை ரசிக்கிறதுக்கு போயிட்டோம். போகிற பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய கடைகளாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெயினான வியூ பாயிண்ட்டுக்கும் போயாச்சு. இங்கே தொட்டபெட்டை தான் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டான இடம். அங்கேருந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாவையும் விசிட் பண்ணுறதுக்காக அங்கே கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணியும் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தா கேத்தி வியூ தெரியும், இங்கேருந்து பார்த்தா குன்னூர் வியூ தெரியும் அப்படிங்கிறதெல்லாமே அங்கே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அதே போல் நம்ம போயிருந்தப்போ ரொம்ப பனிமூட்டமாக இல்லாமல் இருந்ததுன்னா நம்மளுக்கு கிளியராக அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே தெரியும். நாங்களும் ஓரளவுக்கு தெரிஞ்ச வியூ பாயிண்டெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியும் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி போய் மேலெல்லாம் வியூ பாயிண்டெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் மேலே போயிருந்தோம். மேலேருந்து பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. பச்சை பசிகள்னு இயற்கை அழகை ரசிக்கிறதுக்கு சொல்லவா வேணும், நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம். இப்படி கொண்டு போய் விட்டுட்டா அழகாக பார்த்துக்கிட்டு இது மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்துக்குவோம். அழகழகான மரங்க மலைகள், அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஏரியாவாக வீடுக அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஒன்றொன்றும் பார்க்க பார்க்க நம்மளுக்கே அவ்வளோ ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். உடனே எங்களை எல்லாம் நிற்க சொல்லி எங்கள் வீட்டில் அவர் நான் வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லி ஃபோனை வாங்கி எங்களை எல்லாம் கவர் பண்ணார். நாங்களும் எல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எல்லாம் நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணுங்க ரெண்டு பேரும் அவங்க அண்ணா அண்ணி கூட நின்றுட்டு எங்களை கொஞ்சம் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்கம்மா அப்படின்ட்டு சொல்லி அவங்களோட ஃபோனெல்லாம் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்டு நான் அதை அப்படியே வீடியோவாகவும் கவர் பண்ணிவிட்டு அங்கே எந்த இதெல்லாம் வியூ பாயிண்ட் இருக்குது என்னங்கிறதையும் அப்படியே ஒரு ரவுண்டு வீடியோ எடுத்துகிட்டு மெல்ல அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த மேலே போய் வியூ பாயிண்ட் பார்க்குற இடமும் ரெண்டு விதமான ஸ்டெப்ஸ் இருந்தது. உள்ளே கீழே ஒரு பில்டிங்கிலிருந்து மேலே வர்றதுக்கு உள்ளே ஒரு ஸ்டெப்ஸும் இருந்தது. வெளியே நாங்கள் ஃபஸ்ட் ஏறி வந்தோம் இல்லையா, அந்த விதமாக வர்றதுக்கும் ஸ்டெப்ஸ் இருந்தது. அதில் அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்தவங்க மோஸ்ட்லி அந்த பேக்ரவுண்ட் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே நின்று நிறைய பிக்சல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உடனே இவங்களும் அந்த இடம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி எங்கள் மச்சாண்டார் பையன் அவங்க அவனோட ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவங்க நின்று இவங்க பொண்ணுங்கள்லாம் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு உடனே அண்ணன் தங்கச்சிக்கு ரெண்டு பேர்த்தையும் நிற்க சொல்லி அவங்கள இவனும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி நம்ம நம்மளோட வேலைகளை எல்லாம் மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும், வீட்டில் இருந்தோம்னா அதுதான் வேலையாகவே இருக்கும். அடுத்த நேரத்துக்கு குழந்தைகளுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும், என்ன வேலையை முடிக்கணும், எப்படி வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதே இல்லாமல் நம்மளை மறந்து ரொம்ப சந்தோஷமாக, அதுவும் குழந்தைகளை எல்லாம் இப்படி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல நம்மளுக்கும் ஒரு பெரிய ஆனந்தம் இல்லைங்களா. அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே கீழே கொஞ்சம் இறங்கி போய் அந்த இடம் வியூ பாயிண்டெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழி ஒன்று போகுது. அதில் நிறைய பேர் போய் அங்கேயும் அந்த இயற்கை அழகையெல்லாம் ரசிச்சுட்டு எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அது இல்லாமல் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. நாங்களும் அதே போல் அங்கே இறங்கி போனோங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அந்த இடம் ஒரு மாதிரி புதுவிதமாக இருந்தது. பாறைக மரங்க அதில் எல்லாம் போய் அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டு எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதோட ஒன்றா போய் நல்ல விதமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்.
இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம், அதாவது நல்லா காஞ்சு கீழே அப்படியே நீளமாக இருந்தது. அந்த மரத்தில் எல்லோரும் லைனாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஒரு வழியாக எல்லோரும் போய் அதே மாதிரி உட்காந்து குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அதையும் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த குரூப் ஃபோட்டோ. நல்லபடியாக தொட்டபெட்டாவை ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழியில் பார்த்திங்கன்னா குரங்கு இதெல்லாம் பார்த்தோம். நாங்கள் இதை பார்த்தோமோ அந்த இயற்கை அழகையெல்லாம் உங்களுக்காக நான் வீடியோவில் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ நல்லா இருந்ததுங்க அந்த கிளைமேட்டு, ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அடுத்து நாங்கள்லாம் லஞ்சு எல்லாமே கொண்டு போயிருந்ததுனால ஒரு இடத்துல சேஃபாக எல்லாம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சாக்லேட் ஃபேக்ட்ரி இருந்தது, அதுவும் டீ ஃபேக்ட்ரியும் இருந்தது. சரி அதெல்லாம் போய் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி உள்ளே போனோம். அது அதுவும் நான் இந்த வீடியோவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி அந்த கார் பார்க்கிங்கிலிருந்து தான் இந்த வியூ உங்களுக்கு கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு டேக் மாதிரி கையில் கட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் அதை விசிட் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். அதே மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனோம்னா அந்த சாக்லேட்டோட ப்ராசஸிங் எல்லாம் பார்த்திங்கன்னா லைனாக அப்படியே வச்சுருக்காங்க நம்மளோட பார்வைக்காக. அந்த கொக்கோ பீன்லேருந்து எப்படி வந்து சாக்லேட் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்குது. நம்ம அதையை பார்த்துக்கிட்டே போகலாம். அது மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் அந்த கூல் பதத்துக்கு ரெடி பண்ணி அதை ஊற்றி வைக்கிற அந்த ட்ரே, என்னென்ன டிசைனில் வேணுமோ அது மாதிரியெல்லாம். அதே போல் அவங்க அதை செஞ்சிட்டு இருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். பார்த்ததை உங்களுக்கு வீடியோவாகவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் அந்த கொக்கோ பீன் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த சாக்லேட் இது ஊற்றி வச்சாங்க இல்லையா, அந்த ட்ரேலேருந்து சாக்லேட் எல்லாம் எடுத்தது போக அந்த தூள் மாதிரி இருக்கிறது அதெல்லாம் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாக்லேட் ரெடி பண்ணி அது ஊற்றி வச்சுருக்கிற அந்த ட்ரேகள்லாம் தான். பொறுமையாக எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீடியோவும் எடுத்துட்டு வெளியே வந்தங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க சேல்ஸ்க்காக தனியாக பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் இது சாக்லேட் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நம்ம விசிட் பண்ணிவிட்டு திரும்ப வெளியே வந்தோம்னா அதுலேயே அப்படியே உள்ளே போகிற ஸ்டெப்ஸ் இருக்குது. அது வழியாக நம்ம போனோம்னா பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி. நாங்கள் போயிருந்தப்போ அந்த லீஃப், அதாவது அந்த டீ லீஃப் தேயிலை வந்து இலை இல்லாதனால ஃபஸ்ட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் பார்க்க முடியல. டீ தூள் மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகி அது ரெடி ஆகிட்டு இருந்தது மட்டும் ஓடிட்டுருந்தது. அதையும் நான் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே போல் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் நம்ம எல்லாம் விசிட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா சாம்பிளுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் அது ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. நாங்கள் எல்லோரும் அதே ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப உள் மேலே போய் இன்னொரு வழியாக அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு
அதுவும் விசிட் பண்ணலான்னு சொல்லி அது போயிருந்தோம். போயிருந்தபோது தான் சொன்னாங்க இது மாதிரி இலை இல்லாதனால இன்றைக்கி ஃபுல்லாக ஃபஸ்ட்டிருந்து அந்த இலையெல்லாம் ட்ரை பண்ணுறதுலேருந்து அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. டீத்தூள் மட்டும் கொஞ்சம் ரெடியாகி வந்துட்டு இருந்தது, அதையெல்லாம் மட்டும் அப்படியே கவர் பண்ணிவிட்டு வந்தோம். டீ ஃபேக்ட்ரியிலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக அந்த இதெல்லாம் நம்ம விசிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்டிங்க்கு ஒவ்வொரு டம்ளர் டீயும் கொடுக்குறாங்க. நம்ம அதைய குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்தோம். இந்த வியூ தாங்க அந்த டீ ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வரும்போது நம்மளுக்கு கிடைச்ச அருமையான வியூ. இப்படி தான் பார்த்திங்கன்னா ஊட்டி ட்ரிப் ஃபஸ்ட்டு டே எங்களுக்கு நல்ல விதமாக போச்சு. அடுத்து ஈவினிங் நாங்கள் அப்படியே பொட்டானிக்கல் கார்டன் போனோம். அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்த ரெண்டு நாளில் நான் போட்டுறேன். பாருங்கள், பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்கள்.